வணக்கம் நண்பர்களே, நுண்துதுமி ரமணன். நம்ம நுண்துதுமி சேனலில் காமத்துப்பால் பத்து பத்து குரலாக விளக்கம் பார்த்துட்டு வரோம். ஏற்கனவே ரெண்டு அதிகாரம் பதிவு பண்ணியிருக்கோம், பார்க்காதவங்க அதையும் பார்த்து உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள். இன்றைக்கி காமத்துப்பாலில் மூணாவது அதிகாரம் பார்க்க போகிறோம். காமத்துப்பால் களவியல் அதிகாரம் புணர்ச்சி மகிழ்தல். காதலன் காதலி அல்லது தலைவன் தலைவி எப்படி வேணால் வச்சுக்கலாம் நம்ம, அவங்க சந்திச்சுக்கிறாங்க. அப்போ காதலியோட சந்திப்பு அவளுடைய நினைவுகள்லாம் காதலனுக்குள்ள என்னென்ன மாற்றம் தருதுன்னு சொல்கிறாரு நம்ம வள்ளுவ பெருந்தகை ஐயா. காதலியை பார்க்கும்போதெல்லாம் காதலனுக்கு இந்த மாதிரி இன்பங்கள் கிடைக்குதுன்னு அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காருங்க தெய்வப்புலவர் வள்ளுவர் ஐயா. கண்டு கேட்டு உண்டுயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒன்தொடி கண்ணே உள. என்னோட காதலியை காணும் பொழுது என்னுடைய கண்கள் கோடையிலும் குளிர்ச்சி அடைகிறது. என்னவளின் தேனினும் இனிய இதழிலிருந்து வெளியேறும் சொற்களை கேட்கும் பொழுது இனிய கீதம் என் செவிகளில் பாய்கிறது. அவள் ஏதாவது பேச மாட்டாளா? அந்த இனிய கீதம் எனக்கு கேட்காதா என்று தவிக்கிறேன். அவள் இதழ்களில் பனித்துளி போல நிற்கும் அந்த நீரை உண்டால் அது தேனில் தோய்த்த பலாச்சுளையை காட்டிலும் சுவையாக இருக்கும். இவள் மேனையில் இருந்து வெளிவரும் வாசனை என் உயிரை பித்து கொள்ள வைக்கிறது. அகிலும் சந்தனமும் பல வாசனை பொருட்களும் இவள் மேனியில் எழும் வாசனைக்கு என்றுமே ஈடாகாது. இவளது மூங்கில் போன்ற தோள்களை அணைப்பது பெரும் சுகம். அந்த வானவர்கள் வாழும் அற்புத உலகம் சொர்க்கம் கூட அதற்கு இணையாகாது. கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறிந்து காதாள் அவள் பேச்சை கேட்டாலும் இன்பம், அவளது இதழை சுவைத்தாலும் இன்பம், அவளது மேனியின் நறுமணமும் இன்பம், அவளை அணைத்தாலோ பேரின்பம். எனது ஐந்து புலன்களுக்கும் ஒரு சேர இன்பம் அளிப்பவள் அவள். பிணிக்கு மருந்து பிரமன், அணியிலை தன் நோய்க்கு தானே மருந்து. உலகில் உள்ள பல நோய்களுக்கு நோய்க்கான காரணம் வேறாகவும் அதற்கான மருந்து வேறாகவும் இருக்கும். ஆனால் காதல் நோயில் மட்டும்தான், காதல் நோய் வருவதும் அவளின் நினைவால்தான், அது தீருவதும் அவளை தரிசிப்பதால் தான். அழகிய வளையல் அணிந்த என்னவள் தான் எனக்கு காதல் நோயை தந்தாள், அதை தீர்ப்பதும் அவள்தான். தாம் வீழ்வார் மென்றோல் துயிலின் இனிது கொள் தாமரை கண்ணான் உலகு. நான் அவளை விரும்புகிறேன், அவளும் என்னை விரும்புகிறாள். இருவரும் ஆசை கொண்டும் சேர்ந்து வாழ என் மனதை என்னை முழுமையாக புரிந்து கொண்டு எனக்கானவளாக இருக்கிறாள் அவள். எனக்கு பிடித்த என்னை பிடித்த என்னவளின் மென்மையான தோளில் சாய்ந்து உறங்கும் சுகத்தை விடவா தாமரை கண்ணன் வாழும் உலகம் எனக்கு சுகப்பட்டு விட போகிறது. நீங்கும் தெருவும் குறுங்குங்கால் தன்னென்னும் தீயாண்டு பெற்றாள் இவள். அவள் தீ போன்றவள்தான், ஆனால் வித்தியாசமான தீ. தீயின் பண்பு என்ன? அருகில் சென்றால் சுடும், விலகினால் குளிரும். ஆனால் தீ போன்று என்னவள் அருகில் சென்றால் குளிர்கிறது, அவளை நீங்கி சென்றாலோ என் உடல் எரிகிறது. இத்தகைய வித்தியாசமான அமைப்பை எப்படி பெற்றாள் இவள்? அவளின் அருகாமை அற்புதமாகவும் அவள் நீங்கி சென்றது கொடுமையாகவும் உள்ளது என்கிறான் தலைவன். தனது காதலியின் பிரிவும் நெருக்கமும் இப்படித்தான் இருக்கும் உண்மை காதலர்களுக்கு. வேட்ட பொழுதின் அவையவை போலுமே தோட்டார் கதுப்பினால் தோல். நான் மிக மிக விரும்பிய ஒரு பொருள் எனக்கு கிடைத்த போது எவ்வளவு இன்பம் என் மனம் அடைந்ததோ, நான் விரும்பும் போதெல்லாம் அந்த பொருள் கிடைத்து கொண்டே இருந்தால் எவ்வாறு நான் இன்பம் அடைவேனோ, அதே போல் இவள் தோளில் நான் துயில் கொள்ளும் இன்பமும் இருக்கிறது. உருதோறு உயிர் தளிர்ப்ப தீண்டலால் பேதைக்கு அமிழ்தின் இயன்றன தோல். இவளை நான் அணைக்கும் போதெல்லாம் வாடி கிடந்த என் உயிர் தளிர்க்கும்படி உயிர்க்கும்படி புத்தொளி பெறுவது போல இருக்கிறது எனக்கு. இவளின் தோள்கள் அமிழ்தத்தில் செய்யப்பட்டவையோ? தம்மில் இருந்து தமது பார்த்து உண்டற்றால் அம்மா அறிவை முயக்கு. அழகிய தங்க நிற பெண்ணாகிய என்னவளுடன் கூடி பெறும் சுகம் எப்படிப்பட்டதெனில், தனது சொந்த வீட்டில் இருந்து கொண்டு தன் உழைப்பில் கிடைத்தவற்றை தனக்கு உரியவர்களுடன் பகிர்ந்துண்ணும் சுகம் இருக்கிறதே அதை போன்றது. வீழும் இருவர்க்கு இனிதே வழியிடே போல படா ஆ முயக்கு.
காற்று கூட நுழையாதபடி இருக அவளை அணைத்து கிடப்பதே உண்மையாக விரும்பி காதலிப்பவர்கள் இருவருக்குமே இனிமையானது. ஊடல் உணர்தல் புணர்தல் இவை காமம் கூடியார் பெற்ற பயன். காதலில் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டே இருப்பதை விட அவ்வப்போது சிறு சிறு சண்டைகளும் ஊடல்களும் வேண்டும். காதலன் காதலியை சமாதானப்படுத்துவதும் காதலி காதலனை சமாதானப்படுத்துவது என ஊடல் அதிகமாகி கொஞ்சி பேசி அதன் பிறகு அவர்கள் சேருவது மிக பெரிய இன்பம் அளிக்கும். அரிதோறு அறியாமை கண்டற்றால் காமம் செறிதோறும் சேயிழை மாட்டு. நூல்களாலும் நுண் அறிவாலும் பல புதிய விடயங்களை அறிய அறிய முன்னைய நம் அறியாமை தெளிவது போல நல்ல அணிகளை அணிந்திருக்கும் என்னவளுடன் நான் கூட கூட அவள் மீது உள்ள என் காதல் சுவை புதிது புதிதாக எனக்கு தெரிகிறது. நண்பர்களே, வள்ளுவ பெருந்தகை மிரட்டியிருக்காரு, எவ்வளவு அழகாக காதலை சொல்லியிருக்கார் பாருங்க. இந்த இப்போ இந்த ஆபாசமாக பார்க்கப்படுற விஷயங்களை கொஞ்சம் கூட துளியும் ஆபாசம் இல்லாமல் உண்மையான அன்பையும் காதலையும் அவ்வளோ அழகாக வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த காமத்து பால் அதிகாரத்தை ஒவ்வொருத்தரும் வாசிக்கணும். இது ஏதோ ஒரு ஆபாசமான புத்தகம் சொல்லி ஒதுக்கி ஒதுக்கி வச்சுட்ருக்காங்க, அப்படி இல்லை. கணவன் மனைவிக்கிடையே உள்ள அன்பை, காதலர்களுக்கிடையே உள்ள அன்பை ஒரு ஆரோக்கியமான நல்ல ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லித்தருது. கண்டிப்பாக நீங்கள் காமத்து பாலை வாசிங்க, மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். இந்த காணொலியை பற்றின உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் கூட இந்த காணொலியை மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. நன்றி நண்பர்களே.